ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனாக நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட் ஒன்று, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட்டடாக எல்லா வீடியோஸ்க்கு கீழேயும் சில கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக கேட்டிருப்பாங்க. அதில் இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் ரொம்பவே நிறைய பேருக்கு வரக்கூடியது. அதாவது, இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு உடனே வந்து ஒயிட் கலரில் வெளியே வந்துடுது, லிக்யூடாக வந்துடுது, அப்படியே ஸ்பெர்ம் வெளியே வந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக வந்துடுது சுத்தமாக. ஸோ இப்படி போனால் உள்ளே வந்து எக்கு கூட மீட் ஆகாதா, ஸ்பெர்ம் உள்ளே போகலைன்னு அர்த்தமா? நான் வந்து வால் பொசிஷன் வச்சு பார்த்துட்டேன், பில்லோ வச்சு படுத்து பார்த்துட்டேன், கால் சேர்த்து வச்சு படுத்து பார்த்துட்டேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு பார்த்திங்கன்னா உள்ளே ஒயிட்டு போகவே மாட்டேது. அதே மாதிரி சில சிஸ்டர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுது, நான் யூரின் போகும்போது வந்துடுது, நெக்ஸ்ட் டே வந்துடுது, இந்த மாதிரி எனக்கு வெளியே வந்துடுது, இப்படி இருந்தால் ப்ரெக்னென்சி இதனால தான் டிலே ஆகுதா, இந்த மாதிரி நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது. அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயிட் வெளியே வருதுல, அதாவது இன்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் வந்து லீக்கேஜ் ஆகுது, பிசு பிசுப்புன்னு வெளியே வருது, இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, இது ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடியது. ஸோ நமக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதோ, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் சில சிஸ்டர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு டியூப் பிளாக் இருக்குன்னு அர்த்தமா, எனக்கு டியூப் பிளாக் இருக்கனால தான் உள்ளே வந்து ஸ்பெர்ம்ஸ் போக முடியாமல் வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் கேட்க முடியுது. ஆக்சுவலி பிளாக்ன்றது பார்த்திங்கன்னா உள்ள ஓவரியோட கனெக்ட் ஆகிருக்கும், அது ரொம்ப உள்ளே தள்ளி இருக்கும், லெஃப்ட் ரைட் சைடு. இது வந்து சும்மா நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது தான், இதுக்கும் பிளாக்குக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பிளாக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பெர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடாக தான் இருக்கும், லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அந்த லிக்யூட் இருந்தால் தான் அந்த உயிரணுவால் உயிரோடு இருக்க முடியும். ஸோ எப்படி ஃபிஷ்ஷு வந்து தண்ணிக்கு, ஃபிஷ்ஷு வந்து நீந்தி போகிறதுக்கு தண்ணி வேணுமோ, அதே மாதிரி அந்த விந்தனு நீந்தி போகிறதுக்கு அந்த லிக்யூடு வேணும். ஸோ அந்த லிக்யூடு வந்து எல்லாருக்குமே வர்றது நார்மல். உள்ளே போகிற லிக்யூட் இருக்குல்ல, இப்போ வந்து எஜாகுலேஷன் அப்போது ஆணுறுப்புலேருந்து பெண்ணுறுப்புக்கு உள்ளே அந்த லிக்யூடு போயிடுது, ஸ்பெர்ம் வந்து செமன் போயிடுது. அது உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயே இருக்காது. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அண்டு நீங்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் வெளியே வரதான் செய்யும், கொஞ்சம் உள்ளே போயிருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு அப்படியே வெளியே வந்துடுது அப்படின்னு எதை வச்சு அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா உள்ளே போயிருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஸ்பெர்ம் லிக்யூடு உள்ளே போயிருக்கோ, உள்ள விந்தனும் உள்ளே போய் ஸ்விம் ஆடுறதோ எதுவுமே பெண்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது. அவங்களுக்கு வந்து அந்த உள்ளே போகிற மாதிரி, தண்ணி உள்ளே போகிற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து உணர முடியாது. ஸோ உள்ளே போயிருக்கோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்கள் வெளியே வர்ற அளவை வச்சு நமக்கு எல்லாமே வெளியே வந்துருச்சு, உள்ளேயே போகலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸ்பெர்ம் லீக்கேஜ்னால ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அப்படின்னு எந்த ஒரு அறிவியல் பூர்வ உண்மையோ, எந்த ஒரு டாக்டரோ ஸ்பெர்ம் லீக்கேஜ்னால இப்படி ஆகும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஸோ ஸ்பெர்ம் லீக்கேஜ் அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஏன் எல்லாமே வெளியே வந்துடுது, அப்போ என்ன நான் அப்போ கணவரோடு சேர்ந்துருந்ததுக்கு அர்த்தமே இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ஃபிஷ்ஷு நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலேருந்து ஃபிஷ்ஷுன்றது தான் உயிரணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செமனில் இருக்கக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப நுண்ணுயிரி, ரொம்ப மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய உயிரணு குட்டியாக இருக்கும், நமக்கெல்லாம் அது தெரியாது. அந்த லிக்யூடில் இருக்கக்கூடிய ஸ்பெர்முக்கு பார்த்திங்கன்னா நீந்திர தன்மை இருக்கும், நெளிஞ்சு நெளிஞ்சு, நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்கல்ல. அது என்ன பண்ணணுன்னா, அந்த லிக்யூடு உள்ளே போனோன்னே பயங்கரமான ஸ்பீடில், அது மின்னல் வேகத்தில் என்ன பயங்கரமாக உள்ளே துடிச்சுட்ருக்கும். அது என்னடா என்னடா எக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு, அதோடய வேலை என்னென்னா எக்கை போய் ஓட்ட போட்டு உள்ளே போகிறது. ஸோ அது உள்ளே போன செகண்ட்லேயே அது என்ன ஆகும்னா, மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும், ஒரு எஜாகுலேஷனில் மில்லியன் கணக்கில் ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். ஸோ மில்லியன் கணக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே வெளியே வராது, உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்விம் ஆகி போயிடும். ஸோ பாதி ஸ்பெர்ம்ஸ் வந்து உள்ளே போகும், பாதி வெளியே வரும். உள்ளே போகிற ஸ்பெர்ம்ஸ் என்ன பண்ணணும்னா, ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு அப்பு டவுனுன்னு எல்லா பக்கமும் சுற்றி 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 போகும். ஸோ லெஃப்ட் சைடில் அது போகும்போது லெஃப்ட் ஓவரில் எக் இருந்தால் அதோட கனெக்ட் ஆயிரும், ரைட் சைடில் ஓவரியில் போகும்போது ரைட்டில் எக் இருந்தால் ரைட்டோட கனெக்ட் ஆயிரும், நடுவில் கர்ப்பப்பையோட நடுப்பகுதியில் பாதி சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே எக் இல்லை அப்படின்னா அது டியூப் வரைக்கும் போய் 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 வெயிட் பண்ணிகிட்டே சுற்றிட்டு இருக்கும். எவ்வளோ நாள் சுற்றும்னா, ரெண்டுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து சுற்றும். அந்த ரெண்டுலேருந்து அஞ்சு நாள் அது சுற்றும் போது எப்போ அதுக்கு எக் வந்தாலும், எக் ரிலீஸ் ஆனாலும் ஓவரியிலேருந்து அது கனெக்ட் ஆயிரும்.
ஸ்பேர்ம்ஸ்னால ஓவரி வரைக்கும் போக முடியாது, டியூப் வரைக்கும் தான் போக முடியும். ஸோ எக்கு வந்து ஓவரியில் இருக்கும்போது அந்த ஸ்பேர்ம்ஸ் வந்து சும்மா நீந்திட்டே இருக்கும் டியூப் வர. எக்கு டியூப்பில் வந்ததுக்கப்புறம் ஸ்பேர்மும் டியூபுக்கு போய் டியூப்பில் தான் பேபி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த டியூப்பில் ஃபார்ம் ஆன பேபி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூட்ரஸ்க்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நடக்கும். அந்த ஒயிட்டு வெளியே கீழே வருதுல, அது எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த லிக்யூட், நான் சொன்ன மாதிரி அந்த வெளியே எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஸ்பேர்ம், எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த நீர், அதோட ஒரு ஊடகம், ஸ்பேர்ம் போக தேவையான ஒரு ஊடகம், அதுதான் பார்த்திங்கன்னா வெளியே வருது. அந்த வெளியே வந்ததில் உயிரணு இருக்குமான்னு கேட்டால் அதுலேயும் இருக்கும். ஸோ ஸ்பேர்ம் பாதி இது உயிரணு உள்ளே போனால் கூட அந்த லிக்யூடில் பாதி வெளியே வரதான் செய்யும். இப்போ ஒரு 20 ஸ்பேர்ம் இருந்து 10 உள்ளே போய் 10 வெளியே வந்தால் நம்ம ஃபீல் பண்ணலாம். மில்லியன் கணக்கில் ஒரு எஜாகுலேஷனில் மில்லியன் கணக்கில் இருக்கும். ஸோ செமன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம்ல, அதில் 30 மில்லியன், 40 மில்லியன், 50 மில்லியனில் இருக்கும் கவுண்டர். அவ்வளோ மில்லியன் கணக்கில் இருக்கும்போது பாதி வெளியே வந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரியே ஒரே ஒரு ஸ்பெர்ம் தான் ஒரு எக்கு கூட கனெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ மில்லியன் ஸ்பெர்ம் இருந்தால் கூட ஒரு எக் ரிலீஸ் ஆகிருக்குன்னா நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெர்ம் தான் ஒரு எக்கை துளையிட முடியும், ரெண்டாவது ஒரு ஸ்பெர்ம் துளையிட முடியாது. ஒரு எக் இருக்குன்னா அதை சுற்றி நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து அப்படியே ஹோல் போட்டு ட்ரை பண்ணும். ஏதாவது ஒரு ஹெல்த்தான பயங்கர ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்பெர்மை விட முந்திக்கிட்டு அது போய் முட்டையில் ஓட்ட போய் உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே அந்த எக்கு வந்து ஒரு ஜெல்லி ஃபாரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு உருவாக்கி தன்னை சுற்றி அது ப்ரொடக்ட் பண்ணிக்கும். அப்படி ப்ரொடக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்பெர்ம்லாம் அந்த உள்ள முட்டையை வந்து ஓட்ட போட முடியாது. தன்னை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஸ்பெர்ம் உள்ளே போனதுக்கப்புறம் எக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை பாதுகாத்துக்கும். ஸோ ரிமைனிங் போகிற ஸ்பெர்ம்ஸ்னால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்பெர்ம் லீக்கேஜ்னால ஒரு பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்கும் காமனாக வரக்கூடியது தான். ஸ்பெர்ம் வந்து லீக்கேஜ் ஆகிறனால டியூப் பிளாக் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி எல்லா ஸ்பெர்மும் வெளியே வந்துருச்சுன்னா அப்போ உடலுறவு கொண்டதுக்கு அர்த்தமே இல்லையா, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது வந்து ஒரு பொதுவானது. ஸ்பெர்ம் லீக்கேஜ் அப்போ உயிரணு வெளியே வந்தால் கூட உங்கள் கர்ப்பம் அடைகிறதுல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நான் சொன்ன மாதிரி அந்த கர்ப்பப்பை அப்படின்றது ஒரு லிக்யூடை சேர்த்து வைக்கிறதுக்கான இடம் கிடையாது. ஸோ உள்ளே போகும்போது அந்த கர்ப்ப வாய் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதுக்குள்ளே லிக்யூடெல்லாம் போகவே முடியாது. ஸோ உயிரணு மட்டும்தான் நீந்தி போகும். அந்த லிக்யூடு வந்து ரிமைனிங் லிக்யூடு கொஞ்சம் உங்கள் வஜைனல் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில், கொஞ்சம் அந்த செர்விக்குன்னு சொல்லுவோம் அந்த ஏரியா, அந்த பாதையில், அதாவது நம்மளோட வஜைனலுக்கும் கர்ப்பவாய்க்கும் இடைப்பட்ட பாதையில் கொஞ்சம் நேரம் நிற்கும் அந்த லிக்யூடு. அது நின்றதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் நீங்கள் எந்திரிக்கும் போது, நடக்கும்போது, உட்காரும்போது, பாத்ரூம் போகும்போது, குளிக்கும்போதெல்லாம் அந்த ரிமைனிங் லிக்யூடு வரதான் செய்யும். அது கொஞ்சம் நேரம் கழித்து வரலாம், நைட்டு வரலாம், அந்த மாதிரி வரதான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கும் வெள்ளைப்படுதல் உருவாகும் உடலுறவு அப்போது. பெண்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் தூண்டப்பட்டு ஒயிட் வந்து சிக்ரீட் ஆகும் உடலுறவு கொள்வதுக்கு, அந்த மாதிரி அவங்களோட ஒயிட்டும் வெளிப்படும். ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் பட்டுகிட்டே இருக்குன்றதெல்லாம் அவங்களோடதும் சேர்ந்து தான் போடும். ஸோ இது வந்து ஒரு இயற்கையான விஷயம். நீங்கள் அப்படி வெளியே வருதுன்றனால நமக்கு பண்ண முடியலை, நமக்கு வந்து ஏதோ ஸ்பெர்ம்னால உள்ளே போக முடியலன்னு நினைக்காதீங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் போகிறவங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்க, இந்த ஐயுஐ பண்ணிவிட்டு எக்கு கூட ஸ்பெர்ம் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 நாள் சேர்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறப்ப ஃபாலிகுலர் ஸ்டடியில் இவங்களுக்கு கூட இந்த டவுட் வருது. ஸோ எனக்கு எல்லாம் கரெக்டாகிடுச்சு பட் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி. ஸோ இதனால ஒரு 20% கூட உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்குது, ரொம்ப எனக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து கொஞ்சம் கூட ஒரு வளவளப்பு தன்மையே இல்லாமல் ரொம்ப தண்ணியாக லிக்யூடாக இருக்குது, எனக்கே தெரியுது ரொம்ப ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது இந்த ஸ்பெர்ம் அப்படின்றவங்க ஒன் டைம் ஹஸ்பண்ட்க்கு வந்து செமன் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ண சொல்லணும். ஏன்னா ரொம்ப நீர்த்து போயிருக்கு அப்படின்னா அதோடய லிக்யூஃபேக்ஷன் டைம் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லிக்யூஃபேக்ஷன் டைம்னால் அது எவ்வளோ நேரத்தில் உள்ளே போய் மீட் ஆகுதுன்ற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணலாம், மற்றபடி எல்லாருக்கும் இதனால் ஒரு பிரச்சனை அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ, லிக்யூஃபேக்ஷன் பற்றி தெளிவான வீடியோ நான் உங்களுக்கு இந்த கமெண்டோட எண்டில் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்டில், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.